வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பிறகை கனவில் கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்கிற இடமா இருக்கட்டும், இல்லது வந்து விறகு வந்து கட்டாக கட்டி லைனாக அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இதாக இருக்கட்டும், எங்கேயாவது வந்து விறகை வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்க, அங்கே விறகை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கு அதிக அளவு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஆட்கள் வந்து பழக்கம் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க உதவி செய்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேட்காம இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போயிட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது மூலமா நீங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. மிகப்பெரிய உங்களுக்கு லட்சியங்கள் வந்து அடையக்கூடியதற்கான பாதை கிடைக்கும். நீங்கள் இந்த சின்ன விஷயந்தானே, இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் எங்கே போய் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வருங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்த சொல்லி உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் தான் இந்த கனவு. அதனால் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயா இருக்கட்டும், சில விஷயங்களை வந்து நீங்கள் விட்டு கொடுத்து அமைதியான முறையில் நீங்கள் போகணும். அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா சில பேர்கிட்ட வந்து உதவி கேட்பீங்க, சில பேர்கிட்ட வந்து இவன் நமக்கு என்ன உதவி செய்ய போகிறாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்காமலே இருந்திருப்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வந்து உங்கள் லட்சியத்தை, உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாஸ், மணி சம்மந்தப்பட்ட உதவிகள், இந்த மாதிரி எல்லா தரப்பில் இருந்தும் அவங்களுக்கு உதவி செய்வாங்கங்க. அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி உங்களை சுற்றி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் போய் கேட்கறது கிடையாது, அதை கண்டுக்கிறது கிடையாது, அசால்ட்டாக இருக்கீங்க. உங்களுடைய முன்னேற்றம் உங்களாலேயே வந்து தடப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நீங்கள் முன்னேறாமல் போகிறது காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறதோட உணர்த்தக்கூடிய கனவு தான் இந்த கனவு. நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான்.
மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டா பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமெண்டில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைமில் வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம் காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள தோராயமாக நீங்கள் வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதோடைய அர்த்தம் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள பழிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்கள் 8 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்போ பலிக்குமா, உங்களுக்கு 3 மாத காலங்களில் பழிக்குங்க. அதே இரவு வந்து நீங்கள் 10:30 இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ள நீங்கள் காணக்கூடிய கனவு ஒரே மாதத்திலேயே பழிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணியிலிருந்து அதிகாலை இந்த 3 மணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைமில் காணக்கூடிய கனவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நாட்களில் பழிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் விடிய காலையில் கனவு கண்டேன், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க. ஒரு நாளிலோ 2 நாள்லையோ என்ன செஞ்சிரும்னா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக சொன்னால் மட்டும்தான் உங்களால் இந்த நாட்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்கள் பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பாக பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும்போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகலில் காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால் வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்கள் நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால் வந்து சில கனவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவில் இத்தனை நாட்களுக்குள்ளே பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால் இந்த கனவுகள் மேக்சிமம் 1 வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.